ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கப் மாவில் ரொம்பவே சூப்பரான ஒரு பேக்கரி ஸ்டைல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அதில் ஒரு கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு வேணாலும் எடுக்கலாம். இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். ஆப்ப சோடா ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இது நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக கால் கப் நெய் சேர்க்கணும். இந்த நெய் தான் இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரே கொடுக்கும். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் கால் கப் எண்ணெய் கூட நீங்கள் சேர்க்கலாம். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடணும். இந்த மாவோட நெய் எண்ணெய்லாம் கலந்ததுக்கப்புறம் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைட்டாக உருட்டுறதுக்கு வரணும், இதுதான் சரியான பதம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான மாவாக பிசையணும். இதை ரொம்ப நேரம் அழுத்தி பிசையக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்த உடனேயே நம்ம இதை மாற்றி வச்சிடணும். இதை ரொம்ப நேரம் அழுத்தி பிசையக்கூடாது. இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததும் இது இருக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்குள்ளேயே நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுக்கு 1/4 கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு சர்க்கரை பார்க்க ஒட்டுற பதம் வரணும், அது வரைக்கும் கொதிக்கட்டும். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து ஒட்டுற பதம் வந்துடும். இது ரொம்ப ஒரு கம்பி பதம் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இது இருக்கட்டும். இப்போ மாவு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா சாஃப்டாகிருக்கு. இதை வந்து நம்ம வந்து ஷேப் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்ல கெட்டியான ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். இதில் நம்ம 1/4 கப் நெய் சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் கூட நமக்கு ஒட்டாமல் தான் இருக்கும். ஸ்கொயர் ஷேப்பில் இதை வந்து கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி இதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி இதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லா ஸ்நாக்குமே இதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வந்து திருப்பி விட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வந்து பொறிச்சு எடுக்கணும். இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா பொன்னிறம் ஆயிரும். இதை நம்ம அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ண சுகர் சிரப்பில் வந்து சேர்த்துடணும். சூடாக இருக்கும்போதே நம்ம சேர்த்தாதான் சுகர் சிரப் நல்லா உள்ளே இறங்கும். இப்போ இது ஒரு 30 செகண்ட் விட்டாலே போதும், நல்லா செட் ஆயிரும். அதுக்குள்ளேயும் எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு இந்த சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். ஒரு 30 செகண்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டில் ஸ்வீட் வந்து ரெடி ஆகிட்டு. இது பேக்கரியிலலாம் கிடைக்கிற கோஜா ஸ்வீட்டு தான், ரொம்பவே ஃபேமஸான ஸ்வீட் ரெசிபி. நான் சொன்ன இதே அளவுகளில் இந்த சாஃப்டான ஸ்வீட் ரெசிபியாக கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம நெய் சேர்த்துருக்கிறதுனால நெய்யோட ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வெளியே எந்த அளவுக்கு கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக வந்திருக்கு.